சிவகங்கை அருகே சுந்தர நடப்பில் நடைபெற்ற திருமண விழாவில் கலந்து கொள்வதற்காக அப்பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் சென்றுள்ளார். அப்போது திருமண வீட்டில் இருந்த மடக்கரையைச் சேர்ந்த பிரவீன் என்ற வாலிபர் திடீரென தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளை கொண்டு ஆறுமுகத்தை வெட்டியுள்ளார். இதில் தலை மற்றும் காலில் வெட்டுப்பட்ட நிலையில் ஆறுமுகம் அலறி வெளியே ஓடியுள்ளார். இதை கண்ட பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த சிவகங்கை போலீசார் படுகாயமடைந்த ஆறுமுகத்தை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் குற்றவாளி பிரவீனை கைது செய்யக்கோரி ஆறுமுகத்தின் உறவினர்கள் மானாமதுரை சிவகங்கை தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து திண்ணப்பட்டி பகுதிக்கு செல்வதற்காக மாநகர அரசு பேருந்து வந்து கொண்டிருந்தது. அப்பொழுது திடீரென மாற்றுத்திறனாளி பயணி ஒருவர் பேருந்தை நிறுத்த கேட்டுள்ளார். இதையடுத்து ஓட்டுநர் பேருந்தை திடீரென நிறுத்தியதாக தெரிகின்றது. இதில் பின்னால் வந்த கார் பேருந்து மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதனால் ஆத்திரமடைந்த கார் ஓட்டுநர் பேருந்தின் நடத்துனர் மற்றும் ஓட்டுநர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனால் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த பழைய பெருங்களத்தூர் பகுதியில் பால் கடை நடத்தி வருபவர் ரஜினி. இவரிடம் இளைஞர் ஒருவர் ஓசியில் பால் பாக்கெட் கேட்டு ரகளையில் ஈடுபட்டுள்ளார். பால் பாக்கெட் தர மறுத்த கடை உரிமையாளர் மீது இளைஞர் தன் அண்ணனுடன் சேர்ந்து கொடூரமாக தாக்குதல் நடத்தியுள்ளார். இந்நிலையில் இதுகுறித்து பீர்க்கங்கரணை காவல் நிலையத்தில் ரஜினி அளித்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றிய போலீசார் தாக்குதல் நடத்திய பழைய பெருங்களத்தூர் பகுதியைச் சேர்ந்த புவனேஷ் கார்த்திக் ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் விண்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில் சூழலை மேம்படுத்துவதற்கான கருத்தரங்கம் நடைபெற்றது. தமிழ்நாடு விண்வெளி தொழில் வளர்ச்சி சங்கம், ஒசூர் சிறு மற்றும் குறு தொழிற்சாலைகள் சங்கம் மற்றும் தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் ஆகியோர் இணைந்து நடத்திய இந்த கருத்தரங்கு மாநாட்டை கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் ஜெயச்சந்திர பானுரெட்டி, டிஆர்டிஓ கிறிஸ்டோபர், தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழக தலைவர் ஹன்ஸ்ராஜ் வர்மா ஆகியோர் துவக்கி வைத்தனர். ஆசிரியர் தினத்தையொட்டி செப்டம்பர் 5ஆம் தேதி அரசு பள்ளிகளில் சிறப்பாக பணியாற்றும் ஆசிரியர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு நல்லாசிரியர் விருது வழங்கி தமிழக அரசு கௌரவித்து வருகின்றது. இந்நிலையில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தாண்டவராயபுரம் எஸ்ஆர்எம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றும் பாலமுருகன் அவர்களுக்கு நல்லாசிரியர் விருது வழங்கப்பட்டது. இந்த விருது பெற்ற பள்ளி தலைமை ஆசிரியர் பாலமுருகன், சேலம் கிழக்கு மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆத்தூர் ஒன்றிய துணை செயலாளர் தங்க பலவன் தலைமையில் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் செந்தாரப்பட்டி நகர செயலாளர் வழக்கறிஞர் ரமேஷ் பலவன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையின் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி அமைப்பாளர் வெற்றி செல்வன், முகாம் செயலாளர் இளையராஜா உட்பட பலர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி கே தியேட்டர் சாலையில் அமைந்துள்ள பிரபல ஜவுளி கடை துவங்கிய முதலாம் ஆண்டை முன்னிட்டு ஜவுளி கடைக்கு முதலில் வரும் 500 வாடிக்கையாளர்களுக்கு 1 ரூபாய்க்கு புடவை, ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு இலவச ஃபேன் ஷர்ட் மற்றும் பல்வேறு ஆஃபர்கள் வழங்கப்படும் என அறிவித்தது. இதையடுத்து அதிகாலை முதல் கிருஷ்ணகிரி மற்றும் சுற்றுப்புறங்களைச் சேர்ந்த 1000-க்கும் மேற்பட்ட பெண்கள், முதியவர்கள், ஆண்கள் கடை திறப்பதற்கு முன்பாகவே வாசலில் காத்திருந்தனர். கடை திறந்த பின் அதிக கூட்டம் சேர்ந்ததால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் பணியாளர்கள் திண்டாடினர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தியாகி இமானுவேல் சேகரின் 65வது நினைவு தினம் நாளை அனுசரிக்கப்படுவதை அடுத்து பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள், சமுதாய தலைவர்கள் தியாகி இமானுவேல் சேகரனின் நினைவிடத்திற்கு வந்து மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தவுள்ளனர். இந்நிலையில் காவல்துறை சார்பில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. இமானுவேல் சேகரின் நினைவிடத்திற்கு வருபவர்கள் அவருடைய சொந்த வாகனத்தில்தான் வர வேண்டும். ஒளிபெருக்கி பயன்படுத்தக்கூடாது, பட்டாசு வெடிக்கக்கூடாது, காவல்துறை அனுமதிக்கப்பட்ட வழித்தடங்களில் மட்டுமே செல்ல வேண்டும், விளக்கங்களை எழுப்பக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள கருவப்பஞ்சேரி என்கிற இடத்தில் கேரளாவில் இருந்து வேளாங்கண்ணிக்கு கிழக்கு கடற்கரை சாலையில் சென்று கொண்டிருந்த கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து அருகே இருந்த வாய்க்காலில் கவிழ்ந்தது. இதையடுத்து அப்பகுதி மக்கள் விரைந்து வந்து காரில் பயணித்த 5 பேரை மீட்டு லேசான காயங்களுடன் திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த சம்பவத்தை குறித்து திருத்துறைப்பூண்டி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை உக்கடம் பகுதியில் உள்ள வின்சென்ட் சாலையில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் கோவை குண்டுவெடிப்பு வழக்கு உட்பட ஆயுள் சிறைவாசிகளை உடனடியாக தமிழக அரசு உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது.
திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மீனாட்சிபுரத்தைச் சேர்ந்தவர் சீமான். இவரது மனைவி சிந்து இவர் கடந்த 7ஆம் தேதி வீட்டில் சேலையால் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து இறந்து போன பெண்ணின் தந்தை ரவிச்சந்திரன் தன் மகள் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி நத்தம் போலீசில் புகார் செய்தார். இதுகுறித்து இன்ஸ்பெக்டர் தங்க முடியசாமி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார். தொடர்ந்து மனைவி சிந்துவை தற்கொலைக்கு தூண்டியதாக கூறி அவரது கணவர் சீமானை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வழியாக நெய்வேலி, சேலம், திருச்சி, சென்னை, கோவை உள்ளிட்ட பல்வேறு பெருநகரங்களுக்கு கனரக வாகனங்கள் செல்கின்றன. அவ்வாறு செல்லக்கூடிய கனரக வாகனங்கள் இரவு நேரத்தில் ஓட்டுநர்கள் தூங்குவதற்காகவும் சாப்பிடுவதற்காகவும் சாலை ஓரங்களில் நிறுத்திவிட்டு செல்கின்றனர். அவ்வாறு நிறுத்தப்படும் கனரக வாகனங்களில் பேட்டரி மற்றும் டீசல் உள்ளிட்டவைகள் திருடு போவதாக பலர் குற்றம் சாட்டி வந்த நிலையில் கனரக வாகனத்தில் வாலிபர் ஒருவர் பேட்டரி திருடியதைக் கண்ட டிரைவர் மற்றும் பொதுமக்கள் பேட்டரியை பறிமுதல் செய்து அந்த நபரை தாக்கியுள்ளனர். தற்போது இந்த வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. திருப்பூர் கல்லூரி சாலையில் அமைத்துள்ள சிக்கண்ணா அரசு கலைக் கல்லூரியில் தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக திருப்பூர் மருத்துவக் கல்லூரி டீன் முருகேசன் கலந்து கொண்டார். இதைத் தொடர்ந்து பேசிய அவர், எந்தவொரு செயலுக்கும் தற்கொலை தீர்வாக அமையாது என்றும் தற்கொலை எண்ணத்தை போக்குவதற்கு மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். திருச்சி மாவட்டம் வடபாறையில் உள்ள முத்தந்தெரு பகுதியில் வீடு கட்டும் பணி நடைபெற்று வரும் நிலையில் கழிவுநீர் தொட்டி கட்டப்பட்டுள்ளது. அந்த தொட்டியில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நாய் ஒன்று தவறி விழுந்துள்ளது. 2 நாட்களாக நாய் அதே தொட்டியில் கிடப்பதை அறிந்த அக்கம் பக்கத்தினர் இதுபற்றி மடப்பாறை தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். இந்த தகவலின் பேரில் தீயணைப்புத்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று நாயை கம்பி கட்டி வீட்டு பத்திரமாக மேலே கொண்டு வந்தனர். நாகப்பட்டினம் அடுத்துள்ள காடம்பாடியில் 12 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் கட்டும் பணியினை குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அரசு செயலாளர் அருண்ராய் ஆய்வு செய்தார். சவேரியார் கோவில் சுனாமி குடியிருப்பு பகுதியில் இருந்து வாவூசி நகர் வரை 2 கிலோமீட்டர் தூரம் கட்டப்பட்டுள்ள மழைநீர் வடிகால் செல்லும் பாதையினை ட்ரோன் மூலம் பார்வையிட்டார். அதைத் தொடர்ந்து நாகை அரசு மருத்துவமனை பின்புறம் 2 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு வரும் புதிய நூலகத்திற்கான கட்டடம் மற்றும் அறிவுசார் மையத்தினை கட்டுமான பணிகளின் தரம் குறித்தும் அவர் ஆய்வு செய்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியடுத்த குட்டி கிராமத்தில் 60க்கும் மேற்பட்ட ஆதி திராவிட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக தனிநபர் ஆக்கிரமிப்பில் உள்ள சுடுகாடு செல்லும் பாதையை மீட்டுத்தரக்கோரி கிராம மக்கள் பலமுறை வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்துள்ளனர். இது சம்பந்தப்பட்ட வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதாக கூறும் வட்டாட்சியர் நிர்வாகம் இதை தீர்க்க வடிவகை செய்யாமல் மெத்தனமாக இருப்பதாக கூறி அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் கீழ்கொடுங்காலூர் பாதூர் சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி பெரிய கடை வீதி பகுதியில் அமைந்துள்ள உணவகத்தின் மேற்கூரையை உடைத்துக் கொண்டு உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் கலாவில் இருந்த 11,000 ரூபாயை திருடி சென்றுள்ளனர். இதேபோல் எதிரில் இருந்த நகைப்பட்டறையின் மேற்கூரையை உடைத்து உள்ளே நுழைந்த திருடர்கள் 20,000 மதிப்புள்ள வெள்ளி நகைகளை திருடிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் வேலப்பாடி சுடுதரவை சேர்ந்த அஜித்குமார் மற்றும் அவரது நண்பர் தினேஷ் ஆகிய இருவரும் கேர்டேக்கர்களாக வேலை செய்து வருகின்றனர். இந்நிலையில் நண்பர்கள் இருவரும் 1 மணி அளவில் மது அருந்திவிட்டு நடந்து சென்று கொண்டிருந்துள்ளனர். அப்போது அஜய் என்பவர் பைக்கில் தனது தங்கையை அழைத்து சென்றுள்ளார். இதனைக் கண்ட இந்த இரு வாலிபர்களும் இளம்பெண்ணை கிண்டல் செய்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து தங்கையை வீட்டில் இறக்கிவிட்டு தனது நண்பர்களுடன் வந்த வாலிபர் அஜித்குமார் மற்றும் தினேஷ் ஆகியோரை கத்தியால் குத்தி சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பி ஓடியுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் இருவரையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் எல்லிஸ் நகர் பகுதியைச் சேர்ந்த கௌதமி தின்பண்டங்கள் வாங்குவதற்காக இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். இந்நிலையில் வாகனத்தில் இருந்து வித்தியாசமான சத்தம் வருவதை அறிந்த அவர் வண்டியை நிறுத்தியுள்ளார். இதனையடுத்து அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் இருசக்கர வாகனத்தின் பின்பகுதியை தட்டி பார்த்தனர். அப்போது 4 அடி நீளம் கொண்ட கட்டுவிரியன் பாம்பு இருசக்கர வாகனத்தின் நடுப்பகுதியில் இருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து தாராபுரம் தீயணைப்பு நிலையத்திற்கு கௌதமி தகவல் தெரிவித்தார். இந்த தகவலின் பெயரில் நிலையலுவலர் ஜெயச்சந்திரன் தலைமையிலான தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து பாம்பு பிடிக்கும் கருவியை பயன்படுத்தி பாம்பை பிடித்து அடர்ந்த வனப்பகுதியில் விட்டனர். பூமியில் குப்பைகளால் ஏற்படும் விளைவுகள் குறித்து சென்னை தக்கர் பாலவித்யாலயா பள்ளியில் பூமி திருவிழா என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த பூமி திருவிழாவை இன்னர் வீல் கிளப் ஆஃப் மெட்ராஸ் நார்த் அமைப்பினர் நடத்தினர். இதில் சிறப்பு விருந்தினராக டாக்டர் சுல்தான் அகமது இஸ்மாயில் கலந்து கொண்டு இயற்கை வழிபொருட்கள் கண்காட்சியை தொடங்கி வைத்தார். இருக்கும்பொழுது இன்னைக்கு வந்து பெருமையா இருக்கு. இந்த ரோட்டரி கிளப்புடைய பெண்கள் பகுதி வந்து இன்னர் வீல் கிளப் அப்படின்வாங்க.
இந்த இன்னர்வீல் கிளப்லேருந்து ஒரு சிறந்த முயற்சி பூமி திருவிழா அப்படின்ற ஒரு திருவிழாவை நடத்தி அதில் முக்கியமாக வந்து ஒரு 10-12 விவசாயிகளை வந்து இயற்கை விவசாயிகளை கௌரவிச்சு இந்த சின்ன பிள்ளைங்க வந்து இதில் வந்து இன்வால்வ் இருக்கிற இந்த மாதிரி குழந்தைங்களையும் கௌரவிச்சு பல விதமான இங்கே இருக்கிற விற்பனைக்காக அவங்கள ஒரு முயற்சி கொண்டு வந்து இந்த பிளாட்ஃபார்மில் வந்து மக்கள் வரைக்கும் கொண்டு போய் இயற்கை சார்ந்த பொருட்கள் இயற்கையுடைய நல்வாழ்வுகள் அதை சார்ந்த கலைகள் மரபு சார்ந்த கலைகள் மரபு சார்ந்த விஷயங்களை வந்து ஒரே பிளாட்ஃபார்மில் 2 நாள் வைத்து மக்கள் வரைக்கும் சேர்க்கிற ஒரு சிறந்த முயற்சியை எடுத்துருக்கிறாங்க. இந்த கிளப்புக்கு என்னுடைய சிறந்த வாழ்த்துக்கள். சென்னை தியாகராய நகர் மேட்லி சாலையில் உள்ள சங்கர்லால் சுந்தரி பாய் சூசன் பெண்கள் ஜெயின் கல்லூரியில் சென்னை மாவட்ட சதுரங்க அமைப்பு புக் நைட் அகாடமி அமைப்பு சார்பில் சென்னை சீனியர் மற்றும் பெண்கள் சதுரங்க சாதனையாளர் போட்டி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கல்லூரி முதல்வர் முனைவர் பத்மாவதி கல்லூரியின் நிறுவனர் சங்கர்லால் ஆகியவர்களின் 100வது பிறந்தநாளை ஒட்டி 2017 ஆண்டு தொடங்கப்பட்ட விளையாட்டுப் போட்டி 4வது ஆண்டாக நடைபெற்றது என்றும் சதுரங்க போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு 20,000 மதிப்பிலான பரிசுத் தொகை மற்றும் வெற்றி கோப்பைகள் வெற்றி சான்றிதழ்கள் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். ஜெயின் மகளிர் கல்லூரி டி நகரில் ஒரு 2 பெரிய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி நாங்கள் நடத்திட்டுருக்கோம். ஒன்று வந்து ஸ்ரீ சங்கர்லால்ஜி மெமோரியல் ட்ராஃபி, அதில் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்போர்ட்ஸை என்கரேஜ் பண்ணுற விதத்தில் காம்படிஷன்ஸ் நடத்திட்டுருக்கோம். இது எப்படின்னா எங்கள் கல்லூரி ஸ்ரீ எஸ்எஸ் ஜெயின் எஜுகேஷனல் சொசைட்டி கீழே நடக்குது. அந்த சொசைட்டியோட மெயின் எய்மே வந்து கேர்ள்ஸுக்கு வந்து நல்ல எஜுகேஷன் ஹோலிஸ்டிக்காக கொடுக்கணும்னு. அதில் ஸ்போர்ட்ஸ் ஒரு பெரிய அங்கம். ஸ்ரீ சங்கர்லால்ஜியோடைய 100 இயர்ஸ் பர்த்டே செலிப்ரேஷன் 2017 நடந்தது. அப்போ தான் நாங்கள் இந்த சங்கர்லால் ட்ராஃபியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அப்பையிலேருந்து இப்போ நடத்திக்கிட்டு இருக்கோம். இது 4வது வருஷம் நாங்கள் இந்த சங்கர்லால் மெமோரியல் ட்ராஃபி நடத்துகிறோம். இந்த வருஷம் வந்து 18 ஸ்கூல்ஸ்லேருந்து கேர்ள்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. கொக்கோ, கபடி, த்ரோபால், வாலிபால் அண்ட் பாஸ்கெட் பால் இந்த காம்படிஷன்ஸ் நடந்துட்டுருக்கு. ரொம்ப நல்லா நடந்துட்டுருக்கு. தேசிய கடல் தூய்மை தினத்தை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மேலையூர் பூம்புகார் கல்லூரி விலங்கியல் ஆராய்ச்சித்துறை, ஸ்ரீனிவாச மேல்நிலைப் பள்ளி மற்றும் மத்திய புவி அறிவியல் அமைச்சகம் உள்ளிட்ட பல்வேறு துறையைச் சேர்ந்த மாணவர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் காவிய நகரமான பூம்புகார் கடற்கரையை தூய்மை செய்யும் பணியில் ஈடுபட்டனர். மதுரை வில்லாபுரம் ஹவுசிங் போர்ட் காலனி பகுதியைச் சேர்ந்த சுந்தரம் மீனாட்சி தம்பதியினரின் 16 வயது சிறுமி கடந்த 6 மாதங்களாக இன்ஸ்டாகிராம் மூலம் மதுரை எம்கேபுரம் பகுதியைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பவருடன் பழகி வந்துள்ளார். இந்நிலையில் இருவரும் நேரில் சந்தித்து காதல் ஜோடிகள் போல் சுற்றி வந்த நிலையில் இதனை பயன்படுத்தி சதீஷ்குமார் சிறுமியிடம் இருந்து தங்க நகையை வாங்கி விற்றுள்ளார். இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பெயரில் அவனியாபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பேரூராட்சியில் 2வது வார்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பேரூராட்சி செயலாளரும் பேரூராட்சி மன்ற உறுப்பினருமான அசோக்குமார் தலைமையில் வாலாஜாபாத் பேரூராட்சி தலைவர் இல்லாமல்லி ஸ்ரீதர் பொதுமக்களிடம் நேரில் சென்று தங்கள் பகுதியில் உள்ள குறைகளை கேட்டறிந்தார். அப்போது பொதுமக்கள் அனைவரும் தங்கள் பகுதிகளில் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக் கோரியும் பட்டா வழங்கக் கோரியும் மனு அளித்தனர். இதில் பேரூராட்சி மன்ற துணைத்தலைவர் சுரேஷ்குமார், வாலாஜாபாத் திமுக இளைஞரணி அமைப்பாளர் சுகுமாரன் மற்றும் விசிக நிர்வாகிகள் பாபு, வசந்த், சசிகுமார், ஆனந்த்ராஜ், சிறில் கலந்து கொண்டனா்.